அலே லூயா பிரஜி வம்சத்தின்படி தாவதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரில் இருந்து உயிர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனும் என் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணன் இனிதா நாமத்தில் இந்த யூடியூப்பை பார்க்கிற உங்களை வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இப்போதும் வேதத்திலிருந்து சிலவற்றை உங்களுக்கு நான் காண்பித்து தருகிறேன் அலே லூயா பிரை ஏசையா பெரிய தீர்க்க தரிசனம் நாற்பத்தி நான்காம் அதிகாரத்திலிருந்து சிலவற்றை உங்களுக்கு நான் காண்பித்து தருகிறேன் அலே லூயா ரைதலான் என்ன விஷயம் சொன்னாக்கா ஆண்டவர் யாக்கோபை பார்த்து கூப்பிட்டு சொல்கிறாரு இந்த உலகத்துக்கும் சரி உலகம் உண்டான முதலும் சரி உலகம் உருவாவதுக்கு முன்னாடியும் சரி நான் தான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு அன்றா கவுனியுங்கள் நல்ல ஒரு முக்கியமான சம்பவம் இது நல்லா இதை யாருமே இந்த வீடியோவை தள்ளாமல் நல்லா கவனிங்க இதே சாதாரண மனிதன் சொல்லுகிற வார்த்தை இல்லை வானத்தையும் பூமியும் உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஆகையால் என்ன பண்ணாங்க ஆகையால் என்ன பண்ணாதீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அப்பிரோஜனம் உள்ளதெல்லாம் இருக்கும்படி என் தேவனை நான் சோத்தரிக்கிறேன் அலே லூயா புரஜிதலான் ஒன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலனே கேள் அப்படின்றார் எப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலனே கேள் அப்படின்றார் இல்லைங்களா ரெண்டாவது வசனம் எப்படியாக சொல்கிறது உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இசரனே இசைரேனே பயப்படாதே அப்படின்றார் பாருங்கள் இந்த ரெண்டாவது வசனத்தில் என்ன சொல்கிறன்னா உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் போல இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் ஒன்றாக கவனியுங்கள் அலே லூயா யோவான் எதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்திலேருந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு ஏழு நாற்பத்தி எட்டு ஒரு நான்கு வசனங்களை நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் அது எப்படின்னு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அலே லூயா பிரைதலான் பிலிப்பும் நாத்தன் வேலை என்ன பண்ணுறாங்க போயின்னுக்குறாங்கோ போது அப்போ பிலிப்பு வந்து என்ன சொல்கிறாருன்னா நாத்தான் வேலையை பார்த்து சொல்கிறார் நியாயப்பிரமாணத்தில் மோசையும் தீர்க்க மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை நாங்கள் கொண்டோம் அப்படின்றாங்க என்ன எழுதிக்கிறாங்கனாக்கா இயேசுவை பற்றி எழுதியிருப்பாங்க இயேசுவையும் எழுதியிருப்பாங்க அதனால் இவங்க ரெண்டு பேர் போகும்போதே இவன் சொல்லின்னு போகிறான் பிலிப்பு வந்து நாத்தான விட போகிறான் என்னென்னு சொன்ன போகிறேன்னா நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவரை நான் பார்த்தேன் ஏன்னா நீ ஒன்றா பார்க்குறியா வரியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் வான்னு சொல்லிட்டு கூண் போகிறான் கூண் போகும்போது அப்போ அவன் கேட்குறான் நாத்தனால் கேட்குறான் அவர் சிலர் நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அவர் வந்து நாசிரியத்து ஊரோணம் ஆகிய இயேசுவே அப்படின்றான் யாருக்கிட்ட பிலிப்ப இது நாத்தானவர்கிட்ட சொல்கிறான் அப்போ நாத்தான வேலை பார்த்து கேட்குற என்ன சொல்லணும் நாசிரியத்தில் நாசிரத்தில் இருந்து இப்படி ஒரு மேன்மை உண்டாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளிப்பை பார்த்து கேட்டு என்ன பண்ணான் வாயை மூறதுக்குள்ளே சொல்லின்னு இன்னும் போய் நேர்கிறாங்க வாயை மூறதுக்குள்ளே ஏசில நாத்தாண் வேலை பார்த்து சொல்கிறாரு கபடட்ட உத்தம இஸ்ரே வேலனே அப்படின்றாரு பாருங்கள் இஸ்ரேவேல் ஜனத்தை எவ்வளோ நேசிக்கிறார் மட்டும் நல்லா கவனிங்க நாத்தாண்வெயில் இஸ்ரேவேல தாங்கிறான் அவன் வரதை பார்த்துட்டு அதே மாதிரி அவன் எவ்வளோ ஒரு நல்லவனாக இருந்தானாக்கா ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு சர்டிஃபிகேட்டை அவனுக்கு கொடுக்குறாரு என்ன சொல்கிறானாக்கா கபடட்ட இஸ்ரவேலனே அப்படின்றாரு உடனே அவன் பார்க்குறான் பார்த்து பார்க்கும்போது என்ன சொல்கிறானாக்கா என்னடா இவர் வந்து நம்மளை நம்ம யாரும் கூட தெரியாது நம்மளை பார்த்து கரெக்டாக பேர் விட்டு சொல்கிறாரு போது நான் போனோம் அப்போ அவனே கேட்குறான் ஆண்டவர்கிட்ட கேட்குறான் யேசுவே நீர் என்னை எப்படி அறிந்தீர் அப்படின்னு கேட்குறான் போது அப்பா ஆண்டை சொல்கிறாரு உன் தாயில் கர்ப்பத்தின் உருவாகி அத்திமரத்தின் நேரிலே உன்னை கண்டேன் அப்படின்றார் நான் அப்படின்னாக்கா என்ன அர்த்தனாக்கா நீ அத்தி மரத்தின் நேரத்தில் உங்கள் அம்மா வயிற்றில் போதே நான் உனக்கு உன்னை தெரியும்பா எனக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன்னா உன் தாயின் கர்ப்பத்தில் நீர் உருவாகும் முன்னே உன் அத்திமரத்தின் நேரில் கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படியே திகைத்து அப்படியே அசந்து போய்டான் அசந்து போயிட்டு சொல்கிறான் நாத்தனை ஆண்டர் பாஸ் சொல்கிறான் ரவி நீரே தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்கிறான் ரெண்டாவது என்ன சொல்கிறானாக்கா நீர் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்றான் லூயா பாருங்க அவனே திகைத்து போயிடறான் ஓகேங்களா அதனால தான் இங்கே சொல்லுது உன்னை உண்டாக்கினவரும் உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் அப்படின்னு ரெண்டாவது சொல்லுது மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நன்றாக கவனியுங்கள் ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க இந்த வசனத்தில் அதனால் என்னை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு இந்த மெசேஜை கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பம்லாம் கட்டப்படும் நீங்களும் கட்டப்படுவீங்க யார் உண்மையுள்ள உள்ள கடவுள் என்பதை ஆண்டவரே சொல்கிறாருங்க வேறு யாரும் சாதாரண மனசெல்லாம் சொல்ல நன்றாக கௌனியங்கள் மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அப்படின்றார் பாருங்கள் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அப்படின்றார் இதை பார்த்தா இந்த வசந்த வயசு தான் பெக்மன்ஸ் ஒரு பாட்டு ஒன்று பாட்டிருப்பார் என்ன பாட்டினாக்கா தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர் வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர் ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன் அப்படின்னு இந்த மூன்றாம் வசனத்தை பார்த்தா பெக்மெண்ட்ஸ் பாட்டு எழுதினார் ஓகேங்களா அதே போல் நான்காம் வசனத்தை உங்களுக்கு காமிச்சு தர பாருங்க இப்படியாக சொல்கிறது அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல வளருவார்கள் அலே லூயா அது இப்போ நான் வீடியோ தின்னுக்குறேன் இங்கே ஒரு ஓடை போது அந்த ஓட ஓரமாக எல்லா செடியும் மாதிரி செடி ஒன்றாலும் சரி அலரி செடி மட்டும் இல்லை அநேக மாதிரி செடி உணர்னமுன்னா தண்ணி இருக்கிறதுனால எப்படி வளரும் நல்லா அழகாக செழிப்பாக வளரும் அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார் அதனால் அவர்கள் புள்ளின் நடுவே நீர்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறிச் செடிகளைப் போல வளருவார்கள் அப்படின்றார் ஆண்டவர் சொல்லிட்டு ஐந்தாம் வசம் இப்படியாக சொல்லுகிறது ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான் ஒருவன் யாக்கோவின் பெயரை தரித்து கொள்வான் ஒருவன் ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு கையெழுத்திட்டு இஸ்லேவேலின் நாமத்தை தரித்து கொள்வான் அப்படின்றார் இந்த ஐந்தாம் வசனம் அப்படியாக சொல்கிறது ஆளுக்கு ஒரு இடத்துல என்ன பண்ணுவானாக்கா நான் வந்து ஆளுக்கு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வழியாக போய் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் சொல்கிறாரு ஆண்டவர் நன்றாக கவனிங்க இப்போ தான் உங்களுக்கு கிளைமாக உருவாகுது பாருங்கள் இந்த ஐந்து வசனத்துலேயும் சொல்லிட்டு இந்த ஐந்தாம் வசனத்தில் மட்டும் சொல்கிறாங்க நான் கர்த்தருடையவன் என்பான் ஒருவன் ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்து கொள்வான் ஒருவன் தான் கர்த்தருடைய கர்த்தருடையவன் என்று கையெழுத்து வைத்து போட்டுக்குவான் ஒருத்தன் வந்து நான் இஸ்ரோவேலுடைய இஸ்ரேவெல் ஜனத்தில் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவான் இதெல்லாம் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார் இந்த ஆறாம் வசந்தத்தை உங்களுக்கு நான் காமிச்சுறேன் இந்த ஆறாம் நன்றாக கவனிங்க எப்படின்னாக்கா சாதாரண மனுஷன் இது சொல்கிற வார்த்தை இல்லைங்க சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவேன்னா சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி 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 என்ன பண்ணுவான்னா பேசி நிற்பாங்க ஆனால் இவர் அப்படி இல்லை இவர் யார் தெரியுமா அலே லூ சர்வ லோகத்தையும் படைத்து சர்வ சிருஷ்டிக்கும் தேவனானவர் சொல்லுகிறார் நன்றாக கவனிங்கள் வானத்தையும் பூமியும் உருவாக்கி இந்த வானத்தின் கீழ் பூமிக்கு உள்ள வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் என்னென்னலாம் இருக்கோ புல் பூண்டு செடி மனுஷன் மனுஷன் குருவி எல்லாம் ஆகாய்த்த எல்லாத்தையும் உருவாக்கினே தேவன் சொல்கிறாருங்க சாதாரண மனுஷன் சொல்கிற வார்த்தை இல்லை நன்றாக கவனி அவரே சொல்கிறாரே நானே தேவன் அப்படின்றார் என்ன சொல்கிறனா நானே தேவன் உலகம் உருவாகும் முன்னாடியும் நான் தான் தேவன் உலகம் உண்டான பிறகும் நானே தேவன் என்று நீங்கள் அறியும்படிக்கு அப்படி சொல்கிறார் நீங்கள் அறியும்படிக்கு என்ன பண்ணுறன்னா சிலது சில வசனம் என்ன பண்ணுறோன்னா அவரே காமிச்சு தர்றார் இந்த உலகத்துலேயே நான் தான் நான் ஒருத்தர் தான் தெய்வம் என்ன இல்லாமல் வேறு தெய்வம் அல்ல வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்றார் அவர்தான் அவர் ஒருத்தர் தான் தெய்வம்னு சொல்லிட்டு அவரே நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்னா சாட்சியாக கொடுக்குறாருங்க நல்லா கவனிங்க ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு நான் காமிச்சு தரேன் அதை பாருங்கள் எல்லாம் அவர் பேசுகிற வசனம் தான் யாரும் ஊழியக்காரங்களோ தீர்க்கதரிசிங்களோ இல்லை எல்லாம் யாருமே இதில் பேசுகிற வசனம் இல்லை அவர் பேசுகிற வசனம் நன்றா கௌனிங்கள் லே லூயா ப்ரைஸ்லாம் ஆராமசனம் இப்படியாக சொல்லுகிறது நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரேவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தரும் ஆகிய அவனுடைய மீட்புறம் சொல்லுகிறார் அலே லூயா நன்றா கௌனியங்கள் ஆ சொல்லணா அலே லூயா சொல்றாரு சொல்கிறார் ஆறாம்சனம் சொல்லாரு நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரேவேலியின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளும் கர்த்தரும் ஆகிய அவருடைய மீட்புறம் சொல்லுகிறார் லே லூயா ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஒன்றுங்கள பாருங்க நம்பர் ஒன்று ஏசையா தீர்க்க தரிசனம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஐந்தாம் வசனம் அதில் என்ன பண்ணுறான்னா இயேசையாவை கூப்பிடுறாரு நீ வந்து தீர்க்க தரிசனம் ஊழியத்துக்கு நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா அவனை கூப்பிடும்போது அவன் க கிட்டவரான் கிட்ட வரும்போது அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு தரிசனம் ஆகுறாரு என்ன பண்ணுறேன்னா எப்படி சொல்கிறார் நீ தீர்க்க தரிசனம் ஊழியத்துக்கு என் கூட வான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை அழைக்கும் போது அப்போ அவன் கிட்ட வரும்போது என்ன பண்ணுறான்னா ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் ஆகும்போது சொல்கிறான் அல்ல இல்ல ஐயா நன்றாகும் நீங்கள் நம்பர் ஒன் அப்போது நான் ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அசுத்த உத உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறேன் சேனைகளின் கத்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது அப்படின்றான் நான் சொல்கிறேன்னாக்கா ஐயோ நான் ஆண்ட ஒரு முகத்தை பார்த்தவொன்னே அவனா பண்ணுறான் கீழே வந்து செத்துற மாதிரி ஆகிட்டான் ஐயோ நான் செத்து போயிட்டேன் நானே வந்து அசிங்கசியமாக பேசிடுவேன் பச்சை பச்சையாக பேசிடுவேன் நான் அதே மாதிரி அசிங்கசியமாக பச்சை பச்சையாக பேசுகிற ஜனங்க மத்தியில் நான் வாசம் செய்கிறேன் அப்பேற்பட்ட என்ன என் கண்கள் ராஜாவை கண்டது சேனைகளின் கர்த்தராகிய என் ராஜாவை கண்டது அப்படின்றான் அலூயா நன்றாக நீங்கள் பாருங்கள் அவ்வளோ பெரிய கடவுளை அவன் பார்த்தவொன்னே செத்தா மாதிரி ஆகிட்டான் இதுக்கும் ஒன்றுங்க நான் உங்களுக்கு ஒரு ஒரு வசனத்தை காமிச்சு பாருங்க ஒரு வசனம் இல்லை இந்த வசனத்தை வச்சு ஒருத்தர் பாட்டு எழுதிக்கிறார் ஏன்னா வசனாக்கா சொல்லப்பா சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவையின் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஏசையா சொல்லும்போது இந்த வசனத்தை வச்சு ஒருத்தர் பாட்டு எழுதிக்கிறார் ஏற்கனவே ஒரு பாட்டை காமிச்சு கொடுத்துக்கிறேன் தாகம் முள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று அந்த பாட்டை காமிச்சிக்கிறேன் இங்கே இருந்தால் சொல்கிறனாக்கா சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவையின் கண்கள் கண்டது அப்படின்றான் அப்போது இங்கே ஒருத்தர் பாட்டு பாரு வெஸ்லின்னு ஒரு வெஸ்லி ஐயான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் யாருனாக்கா மொத்தம் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு ஒரு ஐயா வயசானவர் இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் வாலிப வாலிபம் உள்ளவர் அவர் என்ன பண்ணுவார்னா அகஸின் ஜெயபகுமார் ஐயா சென்னைக்கு வரும்போதெல்லாம் என்ன பண்ணார் அவர் தான் போய் அந்த மீட்டிங்கெலாம் ஒர்ஷிப் பண்ணுவார் நான் நிறைய மீட்டிங்கெலாம் அட்டென்ட் பண்ணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து அவர் மீட்டிங்கே ஒரு வருஷப்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் நான் அப்படியே என்ன பண்ணுவார்னாக்கா ஆனால் அவரே எழுதி பண்ணார் அப்படின்னு சொல்கிறாரு நான் சொல்கிறேன் அவர் அடிக்கடி இந்த பாட்டை பாடுவார் ஏன்னா என்ன பாட்டு பாடுவார்னாக்கா நல்லா கேளுங்க உயரமும் உன்னதமும் மானு சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் சேனைகளின் கத்தராகிய ராஜாவையன் கண்கள் காணட்டும் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் அப்படின்னு இந்த பாட்டு நல்லா சூப்பராக பாடுவாருங்க அப்போ அவரை மாதிரி வருஷப் பண்ண முடியாது அவ்வளோ நல்லா ஆண்டவர் கட்டிய பரலோகத்துக்கே போயிடுவார் அவர் வருஷப் பண்ணும் போதான் நான் கேட்டிருக்கேன் நிறைய பாருங்கள் இங்கே ஏசையா சொல்கிறாரு சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது இந்த வசந்த என்ன படம்னா இங்கே இவர் பாட்டி எழுகிறாரு நான் அதனால தான் ஏசையா வந்து இதை தான் சொல்கிறார் சேனைகளின் கர்த்தர் ஆகிய ராஜாவை என் கண்கள் கண்டது அப்படின்றார் எங்க நம்பர் ஒன் காமிச்சிருக்கிறேன் நம்பர் டூ இப்போ காமிச்சு உங்களுக்கு பாருங்கள் ஒரு எட்டு வசனம் உங்களுக்கு காமிச்சு தரேன் அது கடவுள் முஞ்சுடும் சும்மா எல்லாம் ஆண்டோர் பேசுகிற வசனமா நன்றாக கவுனிங்கள் நம்பர் டூ அலே லூயா இயசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் சொல்லார் ஆண்டோர் சொல்லாரு நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் மாணவர் அப்படின்றார் ஆ சொல்லாரு நானே பரிசுத்தரும் கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் நானே அப்படின்றார் நம்பர் டூ நம்பர் த்ரீ சொல்கிறேன் பாருங்கள் இயசையா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்கிறாரு ஆதி முதற் தலைமுறைகளை வரவழிக்கிறவர் யார் முந்தினவராக இருக்கிற கர்த்தராகிய நான் தானே பிந்தினவர்களோடும் இருப்பவராகியவரும் நான் தானே அப்படின்றார் முந்தினவரோ நான் தான் பிந்தினவரோ நான் தான் ஏற்கனவே ஒரு வசனத்தில் காமிச்சிக்கிறேன் உலகம் உண்டா உண்டாவதுக்கு முன்னாடியே நான் தான் கர்த்தர் உலகம் உருவான பேரும் நான் தான் கர்த்தர்னு சொல்லிட்டு எல்லாம் இவரே சொல்கிறது தான் வேற யாரும் கிடையாது நீங்கள் ஏசையாவில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிற வசந்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கர்த்தரே சொல்கிற வார்த்தைங்க தான் அந்த மாதிரி மூணு வசனம் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துறேன் நான்காவது வசனத்தை உங்களுக்கு காமிச்சுறேன் நன்றாக கௌனிங்கள் ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாக சொல்கிறது நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படியாக நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனம் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை அப்படின்றார் எனக்கு முன்னாடியே இந்த வரைக்கும் எந்த ஒரு தேவனும் கிடையாது எனக்கு பின்னாடியும் இல்லை இனியும் என்ன பண்ண போகிறதில்ல வர வரப்போகிறதில்லை நான் ஒருவரே தேவன் நான் ஒருவரே கர்த்தர் நான் ஒருவரே இயேசு கிறிஸ்து நான் ஒருவரே மேசியா நான் ஒருவரே ரபின்னு என்ன பண்ணுறேன்னா நம்மளுக்கு சொல்லுங்கிறாங்க நல்லா இன்னும் பாருங்கள் நம்ம நாலு காமிச்சு குத்துறேன் நம்ம ஐந்தாவது உங்களுக்கு காமிச்சிடறேன் இப்போ என்ன பண்ணுறாருனா யாகோபை பார்த்து சொல்கிறார் என்ன பண்ணுறாருனா இவ்வளோ நேரம் ஏசையாக கிட்ட சொல்லியிருந்தார் இப்போ யாகோபை பார்த்து சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ஏசையா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் இப்படியா சொல்லார் யாக்கோபு நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவிகொடு நான் அவரே நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமே அப்படின்றார் யாக்கோ விட்டு சொல்லிட்டாரா இப்போ ஆறாம் வசத்தை சொல்ல பாருங்கள் ஆறாம்சம் இப்போ யோவானை பார்த்து சொல்றாரு ஃபஸ்ட்டு யோகா ஃபஸ்ட்டு ஏசையை பார்த்து சொன்னார் ரெண்டாவது யாக்கோபை பார்த்து சொல்றாரு இப்போ மூணாவது யாரை பார்த்து சொல்லலாம் யோவானை பார்த்து சொல்றாரு நன்றா கவனிங்க லே லூ யா பிரைஸ் தலான் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் லேலூயா நன்றாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஆண்டவரை பார்த்து யார் கீழே வந்தது தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு ஆண்டவர் இயசையை வழிக்கும் போது அவர் அங்கே பார்த்துட்டு என்ன பண்ணாருன்னா நான் கீழே விட்டார் இப்போது யோவானுக்கிட்ட தரிசனம் ஆகும்போது யோவான் என்ன பண்ணிட்டார் அவர் கீழே விட்டார் அவர் பார்க்க முடியாதுங்க மோசையை மலை மேலே கூப்புறாரு ஆண்டவர் மோசை மலை மேலே கூட்டிட்டு ஆண்டவர் போட்டு ஆண்டர் கிட்ட மோசை பார்க்கும்போது ஆண்டவரே உன்னுடைய முகத்தை என்னால் பார்க்க முடியலப்பா உங்கள் முகத்தை தயவு செய்து என்ன பண்ணுங்க நீங்கள் அந்த பக்கமாக திரும்பிக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு விட்ட மோசர் மோசஸ் அப்புறமேட்டு என்ன பண்ணுவார் ஆண்டவர் அந்த பகமாக திரும்பும்போது போது விட்ட முதுவை பார்த்தா மோசதை பேசிட்டு அந்த பத்து கட்டளைகளையும் என்ன பண்ணார் வாங்கி வந்தார் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஒரு பிரகாசம் உள்ள ஒரு தேவனவர் அதனால் அவர் முன்னாடி யாரும் நிற்கவும் முடியாது அவர் முகத்தை பார்த்து யாரும் பேசவும் முடியாது தான் இங்கே என்ன பண்ணா யோமான கீழே விண்டார் நான் விண்டார்னாக்கா அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்போது அவர் தம்முடைய வலது கரத்தை தூக்கி அவருடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவரமாக இருக்கிறேன் அப்படின்னு அலேலூயா இந்த யூடியூப்பை பார்க்குறவங்க உயிர் உள்ளவராக இருக்கிறேன்னு சொல்லும் போது ஒரு அலேலூயா ஆமாம் சொல்லுங்கள் இன்றைக்கான உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் உயிராக இருக்கிறாருங்க உங்களுக்காக பிதாவினத்தில் பரிந்துரை செய்து கொண்டு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் அதனால் இதை பார்க்குறோங்களோ இந்த கேட்கும் கேட்கும்போது என்ன பண்ணுங்கள் ஒரு அலே இல்லையா சொல்லுங்கள் ஓகேங்களா சோத்திரம் சொல்லுங்கள் ஆண்டவருக்கு அலே இல்லையா சொல்லார் அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா இப்போ ஆறு வசந்த காமிச்சு கொடுத்துனா இப்போ ஏழாவது வசந்த உங்களை காமிச்சு தரேன் பாருங்கள் ஏழு இப்போ என்ன சொல்கிறனாக்கா சிமீர்நா சபைக்கு சொல்கிறார் எங்க சிமீனா சபைக்கு என்ன பண்ணுறேன்னா யோவானை கூப்பிட்டு என்ன பண்ணுறேன்னா நீங்கள் வாப்பா இந்த சிமீர்நா சபைக்கு நான் சொல்கிற மாதிரி எழுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன்னா யோகனை கூப்பிட்டு எழுத சொல்கிறேன்னா எழுத சொல்கிறேன்னா அது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது சிமீர்நா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந் மறித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது அலே லூயா நல்லா பாருங்க முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது அப்படின்றார் யாருக்கிட்ட சிவனா சபைக்கு யோகனுக்கிட்ட ஏதோ சொல்லி சொல்றாரு எல்லாம் பாருங்க யாரை இந்த ஊழியக்காரங்களோ தீர்க்கதர்சிங்களோ கூட அடிக்கடி சுவிசிதத்தை சொல்லுவேன் ஏசு உங்களை நேசிக்கிறார் உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கும் அவர் ஒருத்தர் தான் தேவன் அப்படின்னு நான் கூட நிறைய வாட்டி சொல்லிக்கிறோம் நிறைய வீடியோ எல்லாம் அதே மாதிரி ரோட்டில் போகும்போதான் இயேசு உயிரோடு இருக்கார நீங்கள் நேசிங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் ஆனால் நான் சொல்ல யாரும் சொல்லுங்கள் கர்த்தர் ஒருவேர் தேவன் ஒருவேர் பரிசுத்த ஆவியானவர் ஒருவேர் என்ன பண்ணுறாருன்னா இது எல்லாத்தையும் அறிக்கை பண்ணுவார் கடைசியாக எட்டாம் வசனத்தை நான் காமிச்சு தரேன் நன்றாக கௌனிங்கள் யோவனை பார்த்து சொல்கிறார் கடைசியாக யோவான்கிட்ட தான் சொல்கிறார் என்ன சொல்கிறேன்னா வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தியினரவருமா இருக்கிறேன் அப்படின்றார் லே லூயா சொல்ல என்ன பண்ணேன்னா அல்பா உமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரமாய் நான் இருக்கிறேன் அப்படின்ற நன்றாக கவுனிங்க அலே லூயா எட்டு வசனத்தை உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துருக்கேன் ஆண்டவர் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு எட்டு வசனம் மூலமாக இந்த யூடியூப்பை பார்க்குற உங்களோடும் என்னோட கர்த்தர் பேசியிருக்காரு நல்லா கவுனிங்க அலே லூயா அவர் சொல்கிறார் எட்டு அதிகாரத்திலும் எட்டு வசனம் மூலமாக ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வசனமும் என்னன்னாக்கா மறித்தவரும் பிழைத்தவரும் முந்தினவரும் பிந்தினவரும் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவரும் நான் தான் அப்படின்றார் அலே லூயா ஆண்டவர் பாருங்கள் இந்த வேதத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு காமிச்சு குத்துனுக்கிறார் காமிச்சு கொடுத்து இதை படித்து நல்லா அதை நேசித்து அப்படியே வேறு எல்லா அதான் சொல்கிறேன்னே என் மகத்தை நான் அடிக்கடி நிறைய யூடியூப்லாம் சொல்லுவேன் அந்த மாதிரி ஆண்டவருங்க ஓகேங்களா அவருடைய வசனம் அவருடைய வார்த்தைகள்லாம் நான் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகள் ஒன்று என்ன பண்ணாது ஒழியாது அப்படின்றாரு நன்றாக கௌனியங்கள் அலி லூயா இவ்வளவு வசனம் நம்ம சொல்லியும் கர்த்தர் சொல்லியும் நீங்களும் நானும் அட போடா இதெல்லாம் சும்மாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம அப்படியே இருந்துட்டோம்னு வச்சுங்களேன் நம்ம மட்டும் இல்லை ஆண்டவரை ஏற்றுனுக்குறவங்க ஞானஸ்தானம் ஏற்றுவோங்க பெற்றவங்கெல்லாம் ஆண்டவரை இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அசட்டையா சொல்கிறாரு நான் சொல்கிறேன் நான் எல்லாம் என்ன பண்ணுறேன்னா சொல்கிறார் ஒரு ரெண்டு வசனத்தை நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் பாருங்கள் அதுலேயே லூயா ஆண்டவரை நம்ம இவ்வளோ சொல்லியும் நம்ம அவரை நினைக்காமல் போயிட்டோம் நினையாமல் விட்டுன்றான்னு சொன்னாக்கா கடைசியாக என்ன நடக்குன்னு சொல்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் உங்களை பிளாக்மெயில் பண்ணுறலாம் நினச்சிக்காதீங்க வசனம் சொல்லுதுங்க நன்றாக கவனியுங்கள் ஏசையா பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது இரண்டு வசனம் நான் சொல்கிறதுனாக்கா உன் பலமாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை நீ மறந்தாய் லூயா என்ன சொல்கிறார் உன் பலமாகிய கண்மலையை நீ நினைக்காமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை நீ மறந்தாய் ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அலே லூயா இதை நட்டுக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த நேர்த்தியான நாற்றுகளை நீ நட்டாலும் பயிர்கள் வைச்சாலும் என்ன மாதிரி பழம் கனி கொடுக்குற எல்லா செடியும் நீ வச்சாலும் அதே மாதிரி சொல்கிறார் அடுத்த வருஷத்துல சொல்கிற பாருங்கள் தேசத்து கன்றுகளை வைத்தாலும் நான் சொல்கிறார் நீங்கள் இங்கேருந்து வெளியூரில் போய்ட்டு அநேக செடி கொடி மரம்லாம் கொண்டு வந்து கூட நான் நல்லா பழம் டிசைனேஷனாக வளர்கிற பழமோ டிசைனேஷனாக வளர்கிற பூங்களோ வெளிநாட்டில் போய்ட்டு அங்கேருந்து அந்த செடிங்களை வாங்கி வந்து உங்கள் கைனியில் இந்த மாதிரி நீங்கள் வச்சு நட்டாலும் கடைசியாக என்ன நடக்கும்னு சொன்னாக்கா நன்றாக கவனிங்க ஆண்டவர் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எது செஞ்சாலும் சரிங்க அலே லூயா நன்றா கௌனிங்கள் சொல்கிறாரே பகல் பதினோராம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது பகற்காலத்திலே உன் நாற்ற நாற்றை வளரவும் விடிய காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையும் உங்களுக்கு அற்பமாயிருக்கும் அப்படின்ற அற்பமாயிருக்குன்றார் நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன நட்டாலும் நான் ஒன்றுமே உங்களுக்கு பலன் தெரியாது ஏன்னா நான் இல்லாமல் என்ன பண்ண முடியாது உங்களால் இதை விளைக்க முடியாது அதை சொல்லார் நம்ம சுயிசதை சொல்லும் போதெல்லாம் என்ன பண்ணேன் நீ எங்கெங்கெல்லாம் ஈரமாக இருக்கோ அந்த தொல்லாம் விதையை தூவு அப்படின்றார் சொல்லார் அதை விலையை செய்கிறது என்ன தான் அதுதான் வசனம் சொல்கிறது விதைக்கிறோனாலும் அல்ல நீர் பாய்ச்சிக்கிறோனாலும் அல்ல விலையை செய்கிற எல்லாம் என் தேவனால் ஆகும் அப்படின்றார் அதான் கவனிங்க எல்லாம் நம்ம என்ன வச்சாலும் என்ன வச்சாலும் வாய்க்கணும்னு சொன்னாக்கா கர்த்தருடைய துணை இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க பானத்துக்கும் பூமிக்கும் அவர் தான் முடியாது அதை சொல்லார் இந்த யூடியூப்பை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க அன்ற சொாரே நானே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்னு சொல்லார் கர்த்தர் பேசின வார்த்தை ஒவ்வொன்றும் சத்தியம் உள்ள வார்த்தைகள் அவரே சொல்லார் நானே தேவன் என்று என்ன பண்ணுங்க பாருங்கள் அப்படின்றார் நானே தேவன் என்று நீங்கள் அறியுங்கள் அப்படின்றார் முந்தின உரம் பிந்தினவரமாக இருக்கிறேன் என்னை இல்லாமல் வேறு தேவன் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றவர் அநேக சாட்சி மூலமானவங்க கூட உங்கள் கூட இந்த யூடியூப்பை பார்க்குற கூட என் கூடயும் பேசியிருக்கிறாரு ஆக என்ன பண்ணுங்கள் அவர் ஒருவேரே தேவன் அவர் என்ன பண்ணுங்கள் இந்த யூடியூப்பை பார்க்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் என்ன செய்கிறார் அவரை ஒரே ஒரு வாட்டிங்க நீங்கள் உங்கள் மனசில் தூக்கி நிப்பாட்டிங்கன்னு சொன்னாக்கா என்னை கூட மறந்துடுவீங்க இல்லையில அப்படியாக ஆண்டவர் எல்லா வாட்டிலும் என்னை உயர்த்தி வச்சுக்கிறார் எங்களுக்கு எல்லாம் அடிக்கடி நான் சொல்லுவேன் பெரிய சாட்சியம் நான் சொல்லியிருக்கேன் பெரிய குடும்பம் இன்றைக்கி எல்லாரையும் உதவி தள்ளிட்டு இன்றைக்கி இயேசுக்காக நான் இங்கே வந்து என்ன பண்ணால் ஆண்டவர் என்னை கொண்டு வந்த இடத்துல இந்த அநேக வேதம் மூலமாக என்னோடு பேசி படிக்க வச்சு எனக்கு நிறைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து எல்லா இந்த யூடியூப் மூலமாக உங்கள் முன்னிலையில் இதை நான் என்ன பண்ணுறேன்னா படித்து உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துனு அதற்காக என் தேவாதி தேவனை நான் சோதரிக்கிறேன் அலே லூயா பாருங்கள் யாருக்கும் கிடைக்காது அநேகர் பைபிள் கிளாஸ் போய்ப்பாங்க அநேகர் பைபிள் கிளாஸ் போய்ட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆறு வருஷம் பைபிள் கிளாஸில் போய் என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு கூட ஆண்டவர் வெளிப்படுத்தாத இந்த வசனத்தை இந்த டேவிட் ஆகிய இந்த சந்திரபாபு என்ற டேவிட் ஆகிய சார்லஸ்க்கு எனக்கு எந்த பைபிள் கிளாஸும் போலங்க எனக்கு எழுத படிக்க தெரியாது மெயினாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் நான் எழுதுறதே விட்டங்க நான் ஆனால் இன்றைக்கு இந்த வேதத்தை நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நாளும் படித்து எழுதி அதை நான் தியானித்து இதை உங்கள் மூலமாக நீங்களும் இதே போல் என்ன மாதிரி மாறணுன்றதுக்காக நான் இதை உங்கள் முன்னிலையில் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்காக ஒரு சிறிய நான் ஜபத்தை ஜபிக்கிறேன் யெசுவே இந்த யூடியூப்பை பார்க்குற எந்த பிள்ளைகளாகிற அந்த சிறிய வைப்பா யாராக இருந்தாலும் சரி ஆண்டவர் அலே லூயா அப்பா தகப்பனே நான் எப்படியும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் வேதத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கண்களை திறந்து இதை படிக்க வைத்து இந்த யூடியூப்பை பார்க்கிறவர்களுக்கு எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கும்படியாக என்னை அழைத்தீரோ அதே அழைப்பை இந்த யூடியூப் பார்க்கல பார்க்கிற பிள்ளைகளை எல்லாத்தையும் அண்டவரை அழைத்து நீங்கள் நீரே மெய்யான தேவன் என்பதை இவர்களெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அண்டவரை கேவர்கள் எல்லாம் ஆராதனை செய்யட்டும் அப்பா அநேக வாலிப பெண் பிள்ளையையும் ஆண் பிள்ளையையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புடுகிறேன் அவர்கள் தாய் தகப்பன்மார்கள் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பிடுகிறோம் அவர்கள் எல்லாம் அண்டவரே ஆசீர்வைத்து எல்லா பழக்கத்திலிருந்து அவங்களை விடுதலையாக்கி அந்த குடும்பங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக நீரே மெய்யான தேவன் என்பதை இந்த குடும்பங்கள்லாம் தெரிந்து கொள்ள முடியாத இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜபிக்கிறேன் அப்பா எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே அமே ப்ரைஸ் தரலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்